காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து மூன்றாயிரத்து இருநூறு கனஅடியாக அதிகரித்துள்ளது கடந்த வாரம் பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு மூன்றாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக சரிந்து வினாடிக்கு ஆயிரம் கனஅடியாக வந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக இன்று காலை நிலவரப்படி பிலிகுண்டுலு வழியாக ஹொகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு மூன்றாயிரத்து இருநூறு கனஅடியாக உயர்ந்துள்ளது சேலம் மாவட்ட மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது கனஅடியிலிருந்து ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று இரண்டு கனஅடியாக குறைந்துள்ளது அணையின் நீர்மட்டம் நூற்று ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் அடியாகவும் நீர் இருப்பு அறுபத்தாறு புள்ளி ஐந்து மூன்று ஏழு டிஎம்சியாகவும் உள்ளது டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து வினாடிக்கு பத்தாயிரம் கன தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இவ்வாறு வெளியேறும் நீர் ஏற்கனவே காவிரியில் தேங்கி நிற்கும் நீருடன் கலப்பதால் வெப்பநிலை மாற்றம் மற்றும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை காரணமாக தன் கணக்கிலான மீன்கள் மயங்கிய நிலையில் கரை ஒதுங்குகின்றன அவற்றை மீனவர்களும் அந்த பகுதி மக்களும் அள்ளிச் செல்கின்றனர்